our channel Today Bible Verse in Tamil. உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டார். அவர் உங்கள் நடுவிலிருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். இதை குறித்து மேலும் தியானிப்போம். இன்றைய வசனம் எரேமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கர்த்தரை நம் பரலோக தகப்பனாக கொண்டிருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். இந்த தேவன் சிறு குழந்தையைப் போல் நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதம் 78:52-53 வேதாகமம் கூறுகிறது, தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. ஆம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் இருந்தார். மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுடனே இருந்தார். அதே தேவன் உங்களோடும் இருக்கிறார். கர்த்தர் எல்லா நேரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்பினார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 6:16, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம். இது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்களா? ஆனால் உண்மை என்னவென்றால், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆண்டவரே, எப்போதும் என்னோடிரும் என்று ஒரு சிறிய ஜெபத்தை அனுதினமும் செய்யுங்கள். யாத்திராகமம் 33:16 மோசேயும் தேவனிடத்தில் இப்படி ஜெபித்தார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். ஆகவே நீங்களும், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக விசேஷமானவர்கள் என்பதை அனைவரும் அறியும்படி எங்களோடிரும். எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்வாறு பிரார்த்தனை செய்வதன் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் தகப்பனே, நீர் எப்பொழுதும் என்னோடு கூடவே இரும். உமது பிரசன்னத்தை நான் அதிகம் விரும்புகிறேன். எனக்கு உம்முடைய அபிஷேகம் வேண்டும். என்னை நீர் நித்தமும் வழி நடத்தும். எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தாரும். உலகத்தாரின் கண்களுக்கு முன்பாக உமது நாமம் மகிமைப்படும்படி என்னை விசேஷித்தவனாக மாற்றும். உம்முடைய பரிசுத்தாவி என் வாழ்வில் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.